130 வருஷம் பழமையான ஆம்பூர் பிரியாணி ரஹமேனியா பிரியாணி டைரக்ட் ஃப்ரம் கிச்சன் கண்ணீர் இது. வெல்கம் டு டேஸ்டீ வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ், அங்க ஒரு சூப்பரான சாப்பாடு கிடைக்கும், அங்க போயிட்டு இருக்கோம். சோ சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா நம்ம சென்னையில இருந்து நியர்பை எங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆம்பூர் போறேன். சோ ஆம்பூர் போயிட்டு ஒரு டைரக்டா பிரேக்ஃபாஸ்டே நம்ம வந்து பிரியாணி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் பிரியாணி கிடைக்குமா தெரியல, பட் மேக்கிங் ஷாட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்டும் இருக்கு, அந்த ஸ்வீட்டையும் எடுக்க போறோம். சோ நிறைய பிளானிங் இருக்கு, ஒன் டேலயே எக்கச்சக்கமா ஷூட் பண்ணிடணும். ஏன்னா காலையில போயிட்டு நைட்டே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும் வேற பிளான் பண்ணிருக்கோம். இவ்வளவுல எவ்வளவு வீடியோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளவு வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல போறேன். இப்ப நம்ம கிளம்பணும். நைட்ல கிளம்பி என்ன உடனே கட் பண்ணா காலையில வருது, அது நைட் இல்ல, ஒரு 5:30 தான் கிளம்பணும். கிளம்பி போய் பிரேம பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வழியில பிரேம் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கேமராவே ஆன் பண்ணோம். சோ இப்ப பிரேம் யாருன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? பிரேமோட ஃபேஸ் இந்த வீடியோல வருமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு வீடியோல கண்டிப்பா நான் பிரேமை இன்ட்ரடியூஸ் பண்றேன். கேமரா பர்சனா நம்ம அருணும், அப்புறம் டிரைவராகவும் வேலை செய்யறாரு. செகண்ட் கேமரா பர்சனா வந்து பிரேம் பண்ண போறாங்க. ஆம்பூர்ல வந்து ஒரு நல்ல ஷாட் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் ஆம்பூர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தெரியும் போதே வண்டியை உருட்ட ஆரம்பிச்சாச்சு. அதுதான் இந்த ஷாட்டு. இந்த ஷாட் எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டு அங்க நின்ன அடிச்ச காத்துல நம்மளையும் சேர்த்து தூக்கின்னு போயிருவோம் அந்த வண்டி. இது நானி, இது நானி. நான் இன்னைக்கு வந்திருக்க இடம் ஆம்பூர். மணி வந்து ஒரு 8:00 to 8:30 இருக்கும், ஆனால் டைம் வந்து நான் 8:30 போட்டிருக்கேன், என்ன டைம் தெரியல. டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு பிரேம் சொன்னான், ஆனால் நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு இளநி குடிச்சு வயிறை கொஞ்சம் குளிர் வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக ஆம்பூர் சிட்டி ரீச் ஆயாச்சு. ஆனால் இந்த காரை பார்க் பண்ணுறதுக்குள்ள ஒரு பாடு பட்டம் பாரு சாமி. அந்த ரோடு எவ்வளோ சின்ன ரோடு, அது ரொம்ப காலத்து பழைய பஜார் ரோடு அப்படின்னு நினைக்கிறேன். காரை பார்க்கே பண்ண முடியல, லெஃப்ட் போங்கனாங்க, நம்ம ஜி வந்து ரைட்டு திரும்பிட்டாங்க. திரும்பி போய் ஒரு யூ-டர்ன் போட்டுன்னு வந்து திரும்பி வந்து அந்த காரை அந்த பஜார் ரோட்டுக்குள்ளேயே நாங்கள் வண்டியை விட்டு அதெல்லாம் ஷார்ட் எடுக்க முடியல. ஆனால் வண்டியை விட்டு கடைசியாக ஒரு கோயில்கிட்ட போய் சேஃபாக காரை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன அப்படின்னா பிரியாணி வந்து கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்காந்து சாப்பிட்ணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா வாசலை பெருக்கும் போதே போய் நின்றுட்டோம். 9:00 கடை பெருக்கிட்டு இருக்கும்போதே வாசலில் போய் நின்ட்டோம் பிரியாணி சாப்பிட. பிரியாணி டபேராவை கூட நாங்கள் இன்னும் அடுப்பில் வைக்கல அப்படின்னு சொன்னனால இந்த பிரியாணி கடைக்கான ஒரு வரலாறு இருக்கும்ல, அந்த வரலாறு எங்கே அப்படின்னு தேடி ஒரு 30 கடை தள்ளி போய் பழைய பிரியாணி கடையை பார்த்தோம். அந்த ஹோட்டல் பேர் தான் குர்ஷித் ஹோட்டல். இது வந்து 1900s இருந்திருக்கு, அதாவது 1900ல் ஆம்பூரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பவே அந்த காலத்திலே காலையில 7:00 பிரியாணி கிடைக்குமா? என்ன போய் காலையில என்னமா பிரியாணிக்காக காலங்கத்தில் போயிருக்கீங்க அப்படின்னு நீங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அப்பவே 7:00 பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. பிரியாணினாலே ரொம்ப காலமாவே ஃபேமஸ் போல இருக்கு. ஓகே, ஹிஸ்ட்ரிலாம் போதும், நம்ம முக்கியமா எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை போய் பார்ப்போம். இந்த பஜார் ரோடு சொன்னேன்ல, பஜார் ரோடு அதை பாருங்க. இப்ப காலையில செம காலியா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூட் முடிச்சு வெளில வந்தப்புறம் தான் தெரிஞ்சது வெறும் சைக்கிள் ஆட்டோ மட்டுமே போற மாதிரி இருக்க ரோட்ல காரே போதுன்னா பாருங்க, லாரியே போதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பிஸியான ரோடு. இவங்க வந்து ரொம்ப காலமா இங்கே இருக்காங்க. நம்ம பிரியாணி எப்படி குக் பண்றாங்க, அது எப்படி ஃப்ளேவரா இருக்கு, எல்லாமே பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். இன்னும் கடையை ஓப்பன் இப்போ தான் ஷட்டர் தூக்குனாங்க. இங்கே வந்து நான் ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஸ்டேஜ் 1 பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படின்றத ஷூட் பண்ணணுன்றதுக்காக முன்னாடி பெர்மிஷன்லாம் கேட்டு அர்லியராகவே வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 9:00. இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறது, மேக்கிங் எல்லாமே நம்ம எடுக்கலாம். கிச்சனுக்குள்ளே போகிறோமா, அதனால் கொஞ்சம் சேஃபாக போகலாம். என் முடிக்கு பத்தாது.
இங்கேயும் ஃபயர்வுட்ல தான் சமைக்கிறாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக சென்னையில் ஒரு ரெண்டு மூணு பிளேசஸ் வந்து ஃபயர்வுட்ல சமைக்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே எல்லாமே ஃபயர்வுட் தான். இதுதான் இவங்களோட கிச்சன், ஆக்சுவலாக பிரியாணி மேக் பண்ணுற இடம். வெங்காயம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் சமைப்பீங்க? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ சமைக்குமா? 60 கிலோ? ஆமாம். நீங்களே வா. ஆமாம், நானே. 60 கிலோ ஒரு நாளைக்கு இங்கே இடத்துல நின்று சமைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ பவர் வேணும், எனர்ஜி வேணும். வெங்காயம் கொஞ்ச நேரம் வந்த பின்னாடி இந்த பூண்டு பூண்டு எல்லாமே அரைச்சு போடுறது? ஆமாம், எல்லாம் வந்து கையில் தான் அரைச்சு போடுவோம். கையிலேயே அரைச்சு போடுவோம். கிலாண்டர்ல இல்லை, எல்லாம் வந்து அம்மியில் தான். அம்மியில் அரைப்பீங்க? ஆமாம், அம்மியில் தான் அரைப்போம். அம்மில அரைச்சாதான் அந்த நல்ல டேஸ்ட் வாசனமான வரும். அம்மில அரைச்சா அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி ஆட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலலாம் எப்படி செய்வோம், இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி அதை போடுவோம். இங்கே வந்து பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் போடுறாங்க. அந்த வே ஆஃப் குக்கிங் தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். முன்னாடியே சிக்கனை ஊற வச்சுட்டு அப்படி பண்ணுவீங்களா இல்லை அப்படியே இது மாதிரி? மட்டன் மட்டும், மட்டன் ஒரு 10 நிமிஷம் வந்து அது தம்ல இருக்கும். ஓ, அப்புறமா தான் நீங்கள் ரைஸ் எல்லாம் சூடெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த நெருப்பில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சூப்பர். மல்லி போட்டோன்னா அந்த கலர் செம்மையாயிருச்சுல, ரெட்ல சூப்பராக. தயிரும் சேர்க்குறாங்க, தக்காளியும் சேர்ப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷன்லாம் ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து தயிர் வந்து நாங்கள் டைரெக்டாக பால் வாங்கி நாங்களே ரெடி பண்ணுறோம். தயிர் எப்படி? மாட்டு பால். மாட்டு பால். ஓ, நம்ம நம்ம உரம் போட்டு தயிர் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். எல்லாமே அப்படி தான், இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் வந்து நாங்களே வந்து அம்மையில் கையில் அரைச்சி பால் வாங்கி எல்லாம் மட்டும் செய்யணும். அதனால தான் ஃப்ளேவர் வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு இடத்துக்கும் மாறுபடும். ஆமாம். சூப்பர் சூப்பர். உப்பு சேர்க்க போகிறேன். கல்லுப்பு தான் போடுவீங்க? கல்லுப்பு தான் போடுவோம். ஓகே. அந்த கல்லுப்புனா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கரிப்பு இன்க்ரீஸ், உங்களுக்கு அந்த அளவு தெரியும். அளவு தெரியும். ஏன்னா நம்ம சாதாரண உப்பு சேர்க்கும் போது கம்மியாக போடுவோம், கல்லுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம். அது அளவாக அந்த அளவுக்கு அளவு போட்டு 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 பழகிட்டு. ஆமாம். எவ்வளோ நான் ப்ரொபோர்ஷன் 10 கிலோ போடுறீங்க? சேம் தான், சேம் ஈக்குவலாக ஈக்குவலாக போடுவோம். சூப்பர். சிக்கன் 10 கிலோ, ரைஸ் 10 கிலோ, அதே மாதிரி மட்டன் செஞ்சோம்னா கூட அது 10 கிலோ, அது 10 கிலோ. ஓகே. நல்லா இப்போவே வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் பெருசாக இவங்க மசாலாலாம் ஆட் பண்ணல, இருந்தாலும் அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளி சேர்க்கும் போது மனம் வந்துருச்சு, இப்போவே மனம் வந்துருச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுருவீங்க, மசாலா ஊறணும். 5 நிமிஷம் அப்படியே வந்து மசாலா ஊறும். இது வந்து லெமன் ஜூஸ் இல்லையா? சிக்கனில் மட்டும்தான் லெமன் ஆட் பண்ணுவீங்களா? மட்டனில் எல்லாத்துலேயுமே? என்னால் இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. இவங்க எப்படி தான் ஒரு நாளைக்கு அவ்வளோ கேஜி சமைச்சிக்கிட்டே இந்த கிச்சன்லேயே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பெரிய விஷயம். தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு, அப்படியே எடுத்து ஆட் பண்ணுறாங்க. ரஹமேனியா பிரியாணி 4th generation இங்கே இருக்காங்க. ஸோ அப்பாவும் இங்கே இருக்காங்க. சார், நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு என்ன சொல்வீங்க? ரஹமேனியா பிரியாணி ஏன் சூஸ் பண்ணோம், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நம்ம பார்க்க போகிறாங்க, இப்போ நம்மளுக்கு மட்டன் பிரியாணி நம்மக்கிட்ட ஃபேமஸ். மட்டன் பிரியாணி வந்து ஜீரக் சாம்பார் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நல்ல தரமான ஆயில் போடுறோம்,
மட்டன் வந்து பார்த்தாக்கா வந்து உங்களுக்கு வெள்ளாடு கறி போடணும். வெள்ளாட்டு கறி ஒரு 10 kg குள்ள கறி பார்த்து போடணும். 10 kg கம்மியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் சாஃப்டா இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம அந்த ஆடை வாங்கி கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரோம். நமக்கு இங்க ஒரு பிரான்ச் தான் இருக்கா இல்ல? ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ இன்னொரு பிரான்ச் வந்து இப்ப 11 வரும். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாம அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம முகலாதம் இருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். அந்த ஃபார்முலா மட்டும் மாத்திரை நம்ம இல்லை பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டோம், அஜினா மட்டும் சேர்க்க மாட்டோம், மிளகா பேச மாட்டேன். எல்லாம் நேச்சுரல் எல்லாம் நேச்சுரல். காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறது. ஆமாம். ஏன்னா எங்கேயுமே காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம். இல்லை இல்லை. எல்லா நேரமும் பிரியாணி கிடைக்குமா இல்லை எப்படி? இல்லை டைமிங் வந்து நம்ம வந்து 11 மணிக்கு ரெடி ஆகுது. 11 மணிக்கு ரெடி ஆகுது. 11 மணிக்கு ரெடி ஆகிட்டு ஒரு 2 மணிக்கு எல்லாம் பிரியாணி முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். ஈவினிங்ல ஈவினிங் வந்து 6 to 8 போட்டிருக்காங்க. பட் கையில் க்ளவுஸ் போட்டு செய்ய முடியாது இல்லையா? அதனால கையில் மட்டும் க்ளவுஸ் போட்டு இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே ப்ராசஸ் தான் என்னென்னா, ஆனால் அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே மட்டன் பிரியாணிக்கு திருப்பி போடுறோம். வெங்காயம், ரைஸ் வந்தாச்சு, அந்த இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு அந்த பிரியாணிக்கான ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருது. அந்த கலரே பாருங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து சென்னையில் நிறைய மேக்கிங் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இந்த கலர் வந்து நான் சென்னையில் பார்த்ததில்லை. ஆ, கொஞ்சம் ரெட்டாக இருக்குல்ல. பச்சை மிளகாய் போட்டு பிரியாணி பண்ணுறதுக்கும் காஞ்ச மிளகாய் அரைச்சி பிரியாணி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? பச்சை மிளகாய் போட்டால் தான் நெஞ்செல்லாம் எரியும். பச்சை மிளகாய் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். காஞ்ச மிளகாய் தான் வெயிலில் காய வச்சு நம்ம வந்து கிலண்டர் அம்மியில் வச்சு தான் நம்ம போடுறோம். ஆமாம், நம்ம காஷ்மீர் சில்லின்னு சொல்லி வரோம், அந்த சில்லி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த குண்ட மிளகாய் வேறு அதே வந்து 4-5 குவாலிட்டிங் வருது. நம்ம போடுறது வந்து ஃப்ரெஷ் குவாலிட்டி. என்ன போட்டாலும் ஃப்ரெஷ் குவாலிட்டி தான் போட போகிறோம். தம்பி வந்து உங்கள் கூட நிற்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா கூட இருந்திருப்பீங்க. முதல்ல வந்து நான் ஸ்கூலில் போகும்போது வந்து அப்பா செஞ்சு ரொம்ப கொஞ்சம் வந்து பார்த்துன்னு வைப்போம். நம்ம பார்த்துன்னு வந்து அப்படியே நம்மளை வந்து அப்பா வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவர் கற்றுக் கொடுக்கும்போது இப்போ என் கூட என் பையன் இருக்கும்போது நான் வந்து அப்பா கூட இருந்தேன். அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா அந்த ஃபார்மல் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போகும்? அப்போல்லாம் அந்த டைம் வந்து நான் ஸ்கூல் போகும்போது ஒரு 15-20 போவோம். அவ்வளோ ஆமாம். அப்போ வந்து ஒரு டைம் மட்டும்தான் கடை. காலையில் மட்டும்தான், நைட்டுக்கு எல்லாம் கிடையாது. அந்த டைம் வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஜஸ்ட் 1 year ஆகுது. இது இதுக்கு முன்னே வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது இப்போ இது ஆல்ட்ரேஷன் பண்ண. இப்போ மாஸ்டர் வந்து நம்ம அப்பா சமைச்சு இருக்கும்போது மாஸ்டர் அப்போலேருந்து இருக்கிறாரு. மற்ற கடையில் வந்து மாஸ்டர் மாறலாம். நம்ம கடை பொறுத்த வரைக்கும் ஒரே மாஸ்டர் தான். ஆமாம், நான் வரும்போது மாஸ்டர் தான். அது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் நல்லா அவங்கெல்லாம் மாஸ்டர். அவங்ககிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக வரதுக்கு காரணம் முக்கியமாக ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னா, இவங்க 4th generation பண்ணுறாங்க. இவங்க ஜென்ரேஷனாக குக்கிங் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறனால அந்த பிரியாணிக்கான ஒரு ஃப்ளேவர் அவங்க ரத்தத்துலேயே ஊறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மட்டன் குழம்பு வாசனை அடிக்குது, செம்ம ஃப்ளேவரா இருக்கும் நினைக்கிறேன். காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட முடியாது, மட்டும் வாங்கி கொடுத்து வந்திருக்காங்க. தாங்க முடியலப்பா. அந்த தண்ணி காலில் போட்டால் என்ன ஆகும் நினச்சி பாரு.
உங்களுக்கு கலர் கொடுத்துருச்சு என்ன? ஆ அதான் செம. ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிச்சு. என்னன்னா அப்படி அடுப்புலேருந்து இறக்கணும்னு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். எக்ஸலண்டான பிரியாணி, கொஞ்சம் காரமான பிரியாணி தான். ஆனால் வந்து சுட சுட சாப்பிட்றதுனால எனக்கு அந்த காரம் தெரியுது. பட் இப்படி அடுப்புலேருந்து இறங்கினோடனே எனக்கு பிரியாணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் யாருமே டேஸ்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பண்ணுறேன். எக்ஸலண்டான பிரியாணி. காலையிலேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக நாங்கள் மூணு பேரும் பட்னியாக இருக்கோம். இப்போ மேலே போய் உட்காந்து சாப்பிட்டு சப்பளங்கால் போட்டு நல்லா திவ்யமாக உட்காந்து சாப்பிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீட் வந்து, அதாவது இந்த மீட்டில் வந்து அந்த கலர் ஊறிடுச்சு. நான் கேட்ட கலர் எப்படி ரைஸ் கோரும்னா அந்த மிளகா கலர் அப்படியே ரைஸில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம மேலே போய் உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிடுவோமா? இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம், இங்கேயோ வந்து சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு கொஞ்சோன்னு கொடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்ணும், யாரும் சாப்பிட விட மாட்டேன். 130 வருஷம் பழமையான ரஹமேனியா பிரியாணி ஹோட்டல், பிரியாணி இல்லை பிரியாணி ஹோட்டல் வந்திருக்கேன். பிரியாணி சாப்பிட்டேன். சைடெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பிரியாணியிலேருந்தே போயிடுறேன். ஃபஸ்ட்டு மட்டன் தான் சாப்பிட்ணும், கீழே நான் மட்டன் டேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் சிக்கன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறமா சைடெல்லாம் போகிறேன்.